வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. விஜய்க்கு எதிராக கடும் கோபத்தில் முதல்வர் ஸ்டாலின். பின்னணியில் இப்படி ஒரு காரணமா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். கட்சி கொடி அறிமுகம் செய்த பின்னர் திமுகவினர் பலர் சமூக வலைதளங்களில் கொடியையும் அவரையும் அதிக அளவில் விமர்சனம் செய்து வருகிறார்கள். கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் மற்றும் கட்சியினருமே விஜய்க்கு கட்சிக்கு எதிராக பேசி வருகிறார்கள். இதன் பின்னணியில் உள்ள காரணம் மிக பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் விஜயை இப்படி செய்வதற்கு காரணம் 2026 சட்டமன்ற தேர்தல்தான் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அதாவது நடிகர் விஜய் அரசியல் வருகை தமிழக அரசியலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது இதுவரை தெரியவில்லை. அதே நேரம் விஜய் தமிழக வெற்றிக்கழகம் என்ற பெயரில் கட்சி ஆரம்பித்த போதும் சரி, அவர் அண்மையில் கட்சி கொடி அறிமுகம் செய்த போதும் சரி, தமிழக பாஜகவை விட கடுமையான எதிர்வினை ஆற்றிய கட்சி என்றால் அது திமுக தான். இளம் தலைமுறையினரின் வாக்குகளை குறிவைத்து களம் இறங்கியுள்ள நடிகர் விஜய் தமிழக சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக கிட்டத்தட்ட 250 கோடி வரை ஒரு படத்திற்கு சம்பளமாக பெற்று வந்த விஜய் அவர்கள் திடீரென்று அரசியலில் வருவதற்கு என்ன காரணம்? திமுகவின் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட காரணமா, அல்லது என்னை ஆளாக்கிய தமிழக மக்களுக்கு ஏதாவது நன்மை நாம் கடைசி நேரத்தில் செய்துவிட வேண்டும், அது இதுதான் இந்த நேரத்தில் நாம் பயன்படுத்தினால் அரசியலை அப்படியே மாற்றிவிடலாம். இதுவரை திமுக அதிமுக என்ற இரு கட்சிகள் மட்டுமே தமிழகத்தில் ஆதிக்கத்தை செலுத்தி வந்தது. தற்பொழுது திமுக அதிமுக தமிழக வெற்றிக்கழகம் பாஜக நாம் தமிழர் என்று ஒற்றுமையாக இவர்களுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் மக்கள் மத்தியில் யாரை வெற்றியாளராக தீர்மானிக்கப் போவது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமும் ஸ்டாலின் அவர்களுக்கு அச்சமும் தான் தற்பொழுது விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை காட்டுவதாக தெரிய வருகிறது. 2006 எளிதாக செய்திருக்க வேண்டிய திமுக மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி கட்சிகளின் ஆட்சியை நடத்த வேண்டிய நிலைக்கு காரணம் அன்று விஜயகாந்த் ஆரம்பித்த தேமுதிக தான். விஜயகாந்த் கட்சியினர் வாங்கிய வாக்குகள் தான் அதிமுகவின் தோல்விக்கும் திமுக மெஜாரிட்டி கிடைக்காமல் போனதற்கும் காரணம். அதே பாணியில் விஜயின் கட்சி தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளதாக கூற வருகிறது நிபுணர்கள். ஏனென்றால் எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் தமிழக வெற்றிக்கழகத்திற்கு இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக வாக்குகளை செலுத்தினால் திமுகவும் அதிமுகவும் மெஜாரிட்டியை இழக்கக்கூடும், தோல்வியும் அடையக்கூடும். இதனால் கூட்டணி ஆட்சி, தற்பொழுது மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைவது போல் தமிழ்நாட்டிலும் கூட்டணி ஆட்சி அமைந்தால் தமிழக மக்களுக்கு அனைத்து சலுகைகளும் கிடைக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதற்காகத்தான் இதில் திமுகவும் பலனடையலாம், அல்லது அதிமுகவும் பலனடையலாம், அல்லது பாஜகவும் பலனடையலாம், தமிழக வெற்றிக்கழகத்துடன் கூட்டணியாக யார் வைத்தாலும் பலனடையலாம் என்ற தகவல் தான் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. 2024 மக்களவைத் தேர்தலில் திமுக 40 தொகுதிகளிலும் வெற்றியடைந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அப்படி கிடையாது. தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடிய தேர்தல் என்பதால் தற்பொழுது விஜயின் மீது அதிக அளவு கோபத்தில் ஸ்டாலின் அவர்கள் இருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அடுத்த செய்தி, இன்றைய அரசியல்வாதிகளிலேயே எடப்பாடி பழனிசாமி தான் புத்திசாலி என்று சீமான் அவர்கள் தெரிவித்திருப்பதற்கு என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கப் போகிறோம். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், இன்றைய அரசியல்வாதிகளிலேயே எடப்பாடி பழனிசாமி தான் புத்திசாலி, இன்றைக்கு இருப்பது போன்ற பதற்றம் தப்பு தப்பான திட்டங்கள் அவரது ஆட்சியில் இருந்ததா, அரசியல் விமர்சனம் கருத்தியல் மோதல் இருக்கலாமே தவிர தற்குறி போன்ற கடுமையான சொற்களை அண்ணாமலை பேசுவது தவறு, தம்பி அண்ணாமலை நியமிக்கப்பட்ட தலைவர், ஐயா எடப்பாடியார் அப்படி அல்ல, சாதாரண தொண்டனாக இருந்து உழைத்து படிப்படியாக இன்று கட்சியின் தலைவராகியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தற்போதைய ஆட்சியை விட மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர். அவர் ஒன்றும் கார் பந்தயம் விட்டவர் இல்லை. தைப்பூசத்தன்று அரசு விடுமுறை அளித்தவர். என் குடும்பத்தை பற்றியும் பலர் விமர்சித்து வருகிறார்கள்.
எங்கே குற்றம் நடந்தாலும் திருச்சிக்கு அழைத்து வந்து விசாரிப்பது ஏன்? செல்போனை ஆய்வு செய்ய வேண்டிய வேலை போலீசாருடையது அல்ல. நாங்கள் செல்போனில் பேசுவது எப்படி பொதுவெளியில் கசிகிறது? கட்சிகளுக்குள்ளிடையே 1000 பேசுவோம், அதை எப்படி பொதுவெளியில் வெளியிடுகிறார்கள்? முதலமைச்சர் வெளிநாடு செல்வதால் அமைச்சர் துரைமுருகனை இடைக்கால முதலமைச்சராக்க வேண்டும். ரஜினிகாந்த் துரைமுருகன் பேசியது நகைச்சுவையாகத்தான் என்றார் சீமான் அவர்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் மிக சிறப்பான அரசியலை செய்து வருகிறார். திமுக என்ற மிகப்பெரிய ஒரு மோசமான பிம்பம் தமிழக மக்களை ஆட்டி படைக்கிறது. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் திமுக திணறி வருகிறது. கஞ்சா, ஊழல், குட்கா, கொலை, கொள்ளை சம்பவங்கள் தற்பொழுது அதிக அளவில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் மோசமான செயல்களால் தமிழக இளைஞர்கள் வழிகட்ட வழியில் செயல்பட்டு வருவதாகவும் சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் திமுக அடையும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதனால் நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இருவரும் கூட்டணி வைத்தால் வாய்ப்புகள் இருக்கிறதா வெற்றியடைவதற்கு என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.